அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா குற்ற உணர்ச்சி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, ஆனால் எனக்கு இந்த குற்ற உணர்ச்சி போட்டு ரொம்ப நான் வருத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்குது. பல பேர் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்டாகவும் நீங்கள் போடுறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு கீழேயும் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப பர்சனலான குவஸ்டின் அப்படின்றது இந்த குற்ற உணர்ச்சின்றது. ஏன்னா பல பேர் என்ன தவறுகள் வேணால் பண்ணியிருப்போம். சரி, ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். ஸோ குற்ற உணர்ச்சி ஏன் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு விஷயம் புரியும். இப்போ குற்ற உணர்ச்சி ஏன் ஏற்படுது அப்படின்னா, பாஸ்ட், நீங்கள் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறீங்க. அதாவது பாஸ்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டை கரெக்டாக பண்ணல, அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நீங்கள் வேறு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணதுனால ஏற்படக்கூடியது இந்த குற்ற உணர்ச்சி. மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம், மனைவிக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து மனைவி வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம், நான் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் ரீதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கில் நான் கரெக்டாக இல்லை, என்னோடய ஓனருக்கு நான் கரெக்டாக இல்லை, அவர் எனக்கு பல விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு, இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்தை எடுத்துட்டேன், கொஞ்சம் திருடிட்டேன், அது வந்து எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பல இடங்களில் அந்த குற்ற உணர்ச்சின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நான் எந்த விஷயமும் நான் திரும்பி பண்ணலை, அது என்னை ரொம்ப போட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆளாக்கிடுது அப்படின்ற பல விஷயங்கள் இந்த குற்ற உணர்ச்சிக்கு பின்னாடி இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இந்த குற்ற உணர்ச்சி என்பது பாஸ்ட் இல்லை, நீங்கள் ப்ரெசண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நான் பண்ணக்கூடிய செயல் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம், அது தப்பே கிடையாது. இப்போ உங்களை ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அது குற்ற உணர்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க. இல்லை, இப்போ நான் ஒய்ஃப் கிட்டே இன்றைக்கி நான் பேசிட்டேன், ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன், அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல மாற்றிக்கக்கூடிய சூழல் உங்கள்கிட்ட இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான சூழல் உங்ககிட்ட இருக்குது. இதில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று காம்பன்சேட் பண்ண முடியும், இன்னொன்று காம்பன்சேட்டே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பட் நான் அவங்கள நல்லாவே பார்த்துக்கல அப்படின்ற சில பேரோட கருத்து இருக்குது. அம்மா அப்பா மேபி இல்லாததுனால என்ன பண்ண முடியும்னா, அதை எதுவுமே பண்ண முடியாது, அது பாஸ்ட்டு பாஸ்ட்டு தான். அப்போ ஃப்யூச்சர் என்னன்னா நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இதுவே மனைவிக்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டீங்க, அது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு சாரி கேட்கலாமே தவறு இல்லையே, அது காம்பன்சேட் பண்ணக்கூடியது தானே. நீங்கள் எப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா, பாஸ்ட்டை நீங்கள் திரும்பவும் இந்த இடத்துல காம்பன்சேட் பண்ணும்போது தான் வர முடியும். இப்போது ஓனருக்கு நீங்கள் கரெக்டாக இல்லை, உண்மையாக இல்லை அப்படின்னா, ஓனருக்கு நீங்கள் போய் சப்போஸ் நீங்கள் அதை திருடிட்டேன்னு கூட நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பட் திரும்பவும் அவரோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே காம்பன்சேட் ஆகிடும். அப்போது பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாதீங்க. குற்ற உணர்ச்சின்றதே வந்து இந்த பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறது தான். அப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் கான்ஷியஸாக இல்லைன்றது தானே அர்த்தம். ப்ரெசண்ட்டில் நீங்கள் கான்ஷியஸ் இல்லாமல் சில வேறான சில தவறான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டீங்க, அதை தான் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கில்ட்டி வருது, அந்த கில்ட்டினஸ் இருக்குது. அப்போது இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுறது தான் ஒரு விஷயம். காம்பன்சேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்து உங்களோட லைஃப்பை ரன் பண்ணணும். பண்ண தவறே வந்து கான்ஷியஸாக இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணது தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு வேறு விஷயம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த கில்ட்டினஸ் ஏற்படுது. இதுக்கப்புறம் நீங்கள் கான்ஷியஸாக இருந்து உங்களோட லைஃப்பை ரன் பண்ணுங்கள். இந்த கில்ட்டினஸ் அப்படின்றதுக்குள்ளேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்களை அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்குடைய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 21 days சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.